ஆபாச படங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் மற்றும் பதிவிறக்கம் செய்த 65 பேர் அடங்கிய பட்டியலை சென்னை மற்றும் மேற்கு மண்டல காவல்துறைக்கு அனுப்பி வைத்துள்ளதாக ADGP ரவி தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் வகையில் ஆபாச படங்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் மற்றும் பதிவிறக்கம் செய்தவர்களின் பட்டியலை கொண்டு காவல்துறை கைது நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதுவரை 2 பேரை கைது செய்துள்ள காவல்துறை இது போன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கைது நடவடிக்கை தொடரும் என தெரிகிறது. இந்நிலையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்களை பகிர்ந்தது மற்றும் பதிவிறக்கம் செய்தது தொடர்பாக 40 பேர் அடங்கிய பட்டியலை சென்னை மாநகர காவல்துறைக்கும் 25 பேர் அடங்கிய பட்டியலை மேற்கு மண்டல காவல்துறைக்கும் அனுப்பி வைத்துள்ளதாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ADGP ரவி தெரிவித்துள்ளார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.